சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் நடைபெற்ற கொள்ளை தொடர்பாக கூடுதல் காவல்துறை ஆணையர் அன்பு தலைமையில் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுபற்றிய மேலும் பல விவரங்களை கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் உசேன் தொலைபேசி வாயிலாக வழங்குகிறார். அவருடன் பேசுவோம். சொல்லுங்க உசேன், இந்த கூட்டத்தில் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றதா? கொள்ளையர்களை பிடிக்க எந்த மாதிரியான வியூகம் வகுக்கப்படுகிறது அப்படின்ற விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது அரும்பாக்கம் ரசா கார்டன் சாலையில் உள்ள பெட்ரல் வங்கி தனியார் வங்கியில் வந்து கடந்த 13 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் அதே பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை அடகு வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மதியம் அதே வங்கியில் பணிபுரிந்த முருகன் என்பவருடன் 3 பேர் கொண்ட கும்பல் வங்கியில் புகுந்து காவலாளிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து வங்கியில் புகுந்தனர். அங்கிருந்த ஊழியர்களை கட்டி போட்டு கட்டி காமித்து வங்கியின் லாக்கரில் இருந்த 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 32 கிலோ தங்கத்தை வந்து பட்டப்பகையில் கொள்ளடித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக அரும்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 6 தனிப்படையினரை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முருகனின் தாய் ஆதிலட்சுமி, சகோதரி கோகிலா, உறவினர்கள் கோட்டி உள்ளிட்ட உறவினர்களிடம் காவல்துறையினர் நேற்று முதல் அண்ணா நகர் மற்றும் அரும்பாக்கம் காவல் நிலையங்களை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய சக்திவேல் என்ற பாலாஜியை சென்னை பள்ளிக்கரணையில் வைத்து தனிப்படை காவல்துறை கைது செய்து தற்போது தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதனிடையே அவரிடம் நடத்திய விசாரணையில் கொள்ளை கும்பல் தலைவன் முருகன் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதுங்கி உள்ளதாக தெரிய வந்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு விரைந்துள்ளனர். மேலும் வந்து டிஜிபி அவர்கள் இந்த கொள்ளை பற்றிய துப்பு கொடுக்கும் பொதுமக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானத்தை வந்து அறிவித்தனர். ஏற்கனவே வந்து காவலருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் தற்போது வந்து பொதுமக்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்படும். சரியான தகவல் தருபவருக்கு இந்த பணத்தை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் தற்போது வந்து கூடுதல் ஆணையர் அன்பு தலைமையில் உயர் அதிகாரிகள் வந்து காவல்துறை உயர் அதிகாரி வந்து இந்த அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முருகன் வந்து பல்வேறு ஒரு கணிப்பொறி சாதனங்களை வைத்து அவர் வந்து தான் இருக்கும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பதாகவும் அவரை கண்டறிய வந்து சிரமமாக இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் வந்து தகவல் தெரிவிக்கின்றன. எனவே வந்து அவரை எவ்வாறு கண்டறியலாம், எவ்வாறு பிடிக்கலாம் என்பதை குறித்து இந்த வந்து ஆலோசனை வந்து நடைபெற்று வருகிறது. முருகன் என்பவர்தான் கொள்ளையடித்தவர் என்பது தெரிந்துவிட்டதன் காரணமாக எளிதாக அவரை பிடித்துவிட முடியும். இருந்த போதும் அவர் வந்து ஒரு நுணுக்கங்களை பயன்படுத்தி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இடங்களை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. எனவே வந்து பொதுமக்களுக்கும் காவல்துறைகளுக்கும் சார்பில் வந்து இந்த சன்மானமானது தற்போது வந்து அறிவித்துள்ளது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி உசேன்.